வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிறிஸ்தபடியா வாட்சிங் மியூசிக் போட்டு தலைவா இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது ஒரு மியூசிக் பேஸ்டான ஒரு டாபிக் தான் அனோ வெரிஸ் அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பேச போகிற கண்டென்ட்டோடய டைட்டில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் சாங்ஸ் அம்மா தமிழ் சாங்ஸ் வேர்ல்டு வைட்டில் யூடியூப்பில் சும்மா ஹேங் ஆகிற அளவுக்கு வியூஸும் லைக்ஸும் கொட்டி தீர்த்த வீடியோஸ் அதாவது சாங்ஸுங்களுடைய லிஸ்ட்டை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி யூஸ்வலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சாங்ஸ் மட்டும்தான் வந்து என்னென்னா ட்ரெண்டிங் வேறு லெவலில் வரும் எக்ஸாக்ட்லி அந்த என்ன பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் யூ டிஸ்பாசிட்டோ அதே மாதிரி நம்ம பேசிக்காக நம்ம ஜஸ்டின் பீப்பரோட சாங்ஸோட கேட்டிங்கன்னா வியூஸ் வந்து என்ன சொல்கிறது என்ன கணக்கிட முடியாத அளவுக்கு போய் யூடியூபே ஹேங் ஆகிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த வீடியோஸ் பண்ணி விட்ருவோம் அதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஆன தமிழ் சாங்ஸும் இதே மாதிரி ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னி பார்த்தா ஒரு அஞ்சு பாட்டு தான் இருக்குது சரி அந்த அஞ்சு பாட்டியை வச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் ஸோ யூடியூபே ஹேங்கை ஹேங்காக வைத்த பாடல்களுடைய டாப் லிஸ்ட்டை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க and you are வாட்சிங் மியூசிக் போடு தலைவா தமிழ் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் வைரல்ற விஷயத்த வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக கொண்டு வந்த சாங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய் திஸ் கொலவரி 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 இந்த பாட்டு தாங்க இந்த பாட்டு வந்து என்னன்னா ரெக்கார்டிங் பண்ண அதாவது இந்த சாங்கை கம்போஸ் பண்ண அனிலுத் அவர்களும் சரி தனுஷ் அவர்களும் சரி ஏன் இந்த படத்தோட அதாவது த்ரீ படத்தோட டேரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சரி இந்த படம் என்ன சொல்கிறதுன்னா இந்த படத்தில் வர இந்த பர்ட்டிகுலர் பாட்டு வாய்திஸ் குள்ளவரி சாங் வந்து என்னென்னா அவங்களுக்கே தெரியாது இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகணும் பிகாஸ் இந்த பாட்டில் வந்து சும்மா ஒரு சாங் தேவை அதனால் வந்து கொஞ்சம் தமிழும் இங்கிலீஷும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சாங் வருதுதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி இந்த சாங்குடைய ரைட்டிங்கு அதாவது லிரிக்ஸ் எழுதும் போதே ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் தான் எடுத்துக்கு சதுனுஷ் சார் அவர்களுக்கு அதே மாதிரி இந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்த பாட்டு வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணோன்னே ஏதோ சம் மினிமம் வியூஸ் தான் வரும் சொல்லி பார்க்கும்போது பார்த்தா இந்த பாட்டே வந்து என்னென்னா இந்த படத்துக்கு அதாவது த்ரீ படத்துக்கு ஒரு கிரேட் ப்ரமோஷன் ஆயிடுச்சு பிகாஸ் இந்த பாட்டு வந்து என்னென்னா யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் ட்ரெண்டிங் ஆகிற சாங் லிஸ்ட்டில் வந்து இந்த பாட்டு ஒரு லேண்ட்மார்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போச்சு அதே மாதிரி இந்த பாட்டுடைய வியூஸ் வந்து அதாவது ஒரு வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடில் டாப் லெவலில் போய் ஒரு ஒரு கோடி மக்கள் பார்க்குற அளவுக்கு ஒரு சாங் ஆயிடுச்சு அதே மாதிரி அந்த டைமில் இந்த பாட்டு வந்து கேட்கும்போது நிறைய பேர் வாயது கொலவரி 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 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸட் பாட்னஸ்மா அப்படியே பாடினே போவாங்க ஸோ இந்த பாட்டு வேற லெவல் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஆனால் இப்போ இந்த பாட்டோடைய ஆக்சுவல் வியூஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு எட்டு டு பத்து கோடி வியூஸ் அளவுக்கு வந்துருக்குது ஆனால் லைக்ஸ் வந்து என்னென்னா இன்னும் ஸ்டில்னோ கவுண்டிங் பிகாஸ் டெக்னாலஜி வந்துனே போகுதுனால நிறைய பேர் ஃபோன்ஸ் வாங்கினே போகிறாங்க ஃபோன்ஸ் வாங்கினே போதனால வியூஸ் ஏறினே போகுது ஸோ இந்த பாட்டுக்கு வந்து வியூஸும் லைக்ஸும் இதை தான் இவ்வளோ தான் சொல்லிட்டு லேண்ட்மார்க் பண்ணவே முடியாது அதே மாதிரி தனுஷ் அவர்கள் பாடின ரவுடி பேபி பாட்டு கூட ஐயோயோ அந்த பாட்டு வேறு லெவல் ட்ரெண்டிங் கொண்டு வந்துச்சுங்க ஏன்னா அந்த பாட்டுடைய மியூசிக் டேக்டர் அப்படி ஏன்னா அவர் வந்து யுவன் சங்கர் ராஜா இளையராஜா அவர்களுடைய பையன் புள்ளி பத்து அடி பஞ்சுனா குழந்தை அதோட குட்டி பதினெட்டு அடி பாயும்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி சங்கர் ராஜா அவர்கள் கம்போஸ் பண்ண இந்த ரவுடி பேபி பாட்டு வந்து என்னென்னா வேற லெவல் ட்ரெண்டிங்கை வந்து கொடுத்துச்சிங்க அந்த ட்ரெண்டிங்கோடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதோடைய வியூஸ் வந்து எண்பது கோடி மக்கள் வந்து பார்த்துக்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒன் பில்லியனை தொற்றுமோ இல்லை இல்லை தொற்றுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தொற்றுரும் அப்படி தொற்றுச்சுன்னா இது வேற லெவல் வேற லெவலான ஒரு ப்ரௌடு தான் நம்மளுக்குலாம் அதே மாதிரி இந்த ரோடிபேபி சாங்கை வந்து சேனலில் ரிலீஸ் பண்ண வண்டர் பாஸ் ஸ்டுடியோஸே வந்து என்னென்னா இந்த பாட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமையாக வந்து அந்த வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஸோ டைம் இருந்தால் வண்டர் பாஸ் ஸ்டுடியோஸ் சேனல்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி வண்டர் பாஸ் ஸ்டுடியோஸோட ஓனர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் அவர்கள் தான் அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாடல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம சார் அதாவது தளபதி விஜய் அவர்கள் பாடின பாடினேன் இல்லை ஆலப்புரம் தமிழன் பாடல் தான் இந்த ஆலப்புரம் தமிழ் பாடலில் வந்து பாடினவர் வந்து நம்ம சத்யபிரகாஷ் அவர்கள் இந்த பாட்டுக்கு வந்து என்னென்னா ஏஆர் ரகுமான் சார் தான் கம்போஸ் பண்ணியிருந்தார் இந்த ஆலப்புரம் தமிழன் பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணணும் இந்த பாட்டோட மியூசிக் த்ரோவும் சரி இந்த மியூசிக் கம்போஸும் சரி வேறு லெவலில் ஃபீல் அதே மாதிரி தமிழன்ற ஒரு உணர்வு வந்து கொடுத்துருச்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க ஸோ டேட் இந்த பாட்டு வந்து வேற லெவல் வேர்ல்டு வைட்ல சும்மா ட்ரெண்டிங் சும்மா பிச்சிங்க எகிரிச்சு ஸோ இந்த பாட்டம் டைம் இருந்தால் கேளுங்க அதே மாதிரி இந்த பாட்டை பற்றி நான் வந்து ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்தேன் தமிழ் என்கின்ற உணவை தருகின்ற பாடல்களுடைய டாப் லிஸ்ட்டுன்னு முடிஞ்சால் டைம் இருந்தால் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு 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 கடைசியாக பார்க்க போகிற பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் பாடுனேன் குட்டி ஸ்டோரி இந்த பாட்டு தாங்க இந்த பாட்டு வந்து சும்மா வேறு லெவல் ட்ரெண்டிங்கு இப்போ கூட வேர்ல்டு வைட் த்ரீ லெவலில் வந்து போச்சுன்னு சொன்னாங்க இந்த பாட்டுக்கு என்ன அவ்வளோ ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் இந்த பாட்டு டங்லீஷ் அதே மாதிரி இது வந்து நம்ம பாடினது வந்து நம்ம தளபதி அவர்கள்னால இந்த பட் இந்த பாட்டில் வர லிரிக்ஸ் மாப்பி அதுக்கப்புறமா ஹாப்பி நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டின்ற விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஆணித்தனமாக கம்போஸ் பண்ணதுனால இந்த பாட்டு வேறு லெவலில் ரீச் கொடுத்துச்சு அதே மாதிரி இந்த பாட்டு வந்து கம்போஸ் பண்ணது நம்ம அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள் ஸோ இவ்வளோ தான் இவ்வளோ தான் இருந்தது நம்ம வேர்ல்டு வைடில் ட்ரெண்டிங் ஆகி யூடியூபே ஹேங் வச்ச பாடல் ஒலிய டாப் லிஸ்ட்டு இது தான் ஸோ டைம் இருந்தால் எல்லா பாட்டையும் போய் கேளுங்க சி அட் நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபன்னான ஒரு கண்டென்ட் அதே மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் பிகாஸ் தினமும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால ஓ அது ஒரு லைக் ஒன்று பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜிக் இருக்கும் ஸோ ப்ளீஸ் புட் த லைக் ஃபார் திஸ் வீடியோ ஹேவ் ஃபன் பி ஃபன் டு ஃபன் தேங்க் யூ காய்ஸ் லவ் யூ ஆல்